மொபைலோட பிரைஸ்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த டைம்ல 10,000 ரூபாய் பிரைஸுக்கு மண்குள்ள ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே 10,000 ரூபாய் பிரைஸுக்கு மேல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன பாத்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொபைலோட ஆஃபர்ஸ், அது போக லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதோட அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலரா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ 10,000 ரூபாய் பிரைஸுக்கு மேல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ்ல முதல்ல பார்க்க போறது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்காகவே போக்கோட M5. இந்த மொபைல பார்த்தோம் அப்படின்னா மீடியா டெக் G99 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் இருக்கு. கொஞ்சம் ஓல்டான ப்ராசர் தான், இருந்தாலுமே இது இருக்கக்கூடிய பிரைஸுக்கு ஒரு பெஸ்டான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு ஹையரன் கேம்ஸ் எல்லாம் இதில் நல்லாவே பிளே பண்ண முடியும். இந்த பட்ஜெட்க்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது போக இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். கேமரா அப்படின்னு பார்த்தாலுமே பிரைமரி சென்சாராக 50MP கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 8MP இருக்கு. இந்த பட்ஜெட்க்கு கேமராட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 MIUI 13 வருது. 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 7,777 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 7,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்லை இது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi 12. இந்த மொபைலுமே ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பிரைமரி சென்சாராக 50MP இருக்குது. செல்ஃபி கேமரா 8MP இருக்குது. கேமராட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கும். அது போக இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மீடியா டெக் ஹீலியோ G88 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் டே டு டே யூசேஜ்க்கு இது வந்து ஓரளவு பெட்டராக இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14 வருது. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 8,000 ரூபாய் கிட்டயே இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். இல்லை இதை விட ஒரு சூப்பரான டிசைனோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர், கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோட G14. இந்த மொபைலுமே ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரியரில் அந்த வேகன் லெதர் டிசைன் கொடுக்குறாங்க. செம ப்ரீமியமாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில். அது போக கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் பிரைமரி சென்சாராக 50MP கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூனிசாக் T616 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் டே டு டே யூசேஜ்க்கு ஓரளவு பெட்டராக இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 வருது. கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வரும். ஸோ மோட்டோ அப்படின்னாலே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அது போக 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 8,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 7,500 ரூபாய் கிட்டேயே இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்ததுலே எல்லாமே எல்சிடி டிஸ்பிளேவாக இருக்குது. 10,000 ரூபாய்க்குள்ளேயே எனக்கு ஆம்லெட் டிஸ்பிளேயோட மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸோட Note 12 Lite. 10,000 ரூபாய்க்குள்ள பொதுவாக ஆம்லெட் டிஸ்பிளேவே கிடைக்காது, பட் இங்கே ஃபுல் HD+ ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் செம ஸ்மூத்தாக இருக்கும். அது போக பீக் பிரைட்னஸாக 1000 nits கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் கூட சன்லைட்டில் கூட ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல. அது போக இதில் கேமரா அப்படின்னு பார்த்தா பிரைமரி சென்சாராக 50MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8MP கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மீடியா டெக் ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓரளவு மல்டி டாஸ்கிங் டே டு டே யூசேஜ்க்கு பெட்டராகவே இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 தான் வருது. பட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000mAh கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 8,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அடுத்து எனக்கு இந்த பிராண்ட்லாம் வேணாம் ப்ரோ, ரியல்மில இருந்து ஒரு மொபைல் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட நர்சோ N55. இந்த மொபைலுமே ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமரா அப்படின்னு பார்த்தா ரியலில் பிரைமரி சென்சாராக 64MP இருக்கு. செல்ஃபி கேமரா 8MP இருக்கு. கேமராட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது போக இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மீடியா டெக் ஹீலியோ G88 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 தான் வரும். இதில் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 11,000 ரூபாய் பிரைஸுக்கு மட்டும் சேல் பண்ணுறாங்க. பட் 1,000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் இருக்கு. கூப்பன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அது போக கார்டு ஆஃபர் இருக்கு. கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். ரியல்மி பிராண்ட்ல இருந்து இந்த பிரைஸ்க்கு ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி நர்சோ N53 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு, அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதை விட N55 சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு ஒரு 5G மொபைல் வேணும். அதுவும் கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாவா பிளேஸ் 5G. இந்த மொபைல் நார்மலாக 11,000 ரூபாய் பிரைஸுக்குள்ள சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபரில் 10,000 ரூபாய்
பிரைஸ்க்கு மார்க்க சேல் பண்றாங்க. இதுல IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க 90 Hz refresh rateோட. அது போக கேமரா அப்படிን பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சார 50 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. கேமராவோட 퍼ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைல்ல 퍼ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 700 அப்படிங்கற ஒரு பிரவுசர் கொடுக்கறாங்க. இதோட 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வருது. க்ளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படிን பார்த்தா 4+128 10000 ரூபாய் பிரைஸ்க்கு மார்க்க சேல் பண்றாங்க. அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கனா 9000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 9000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 5G மொபைல் வேணும் அப்படி நினைச்சீங்கனா, அதுவும் இந்தியன் பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மொபைலை சாய்ஸ் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா கூட எனக்கு பெட்டரான 5G மொபைல் வேணும் அப்படி நினைச்சீங்கனா Poco ஓட M6 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 11000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 10000 ரூபாய் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கனா 9000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு மார்க்க ஃபுல் HD+ IPS LCD டிஸ்ப்ளே 90 Hz refresh rate இருக்கு. அது போக பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல 퍼ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 4 Gen 2 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுக்கறாங்க. நம்ம பார்க்கற மொபைலையே பெஸ்டான 퍼ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடியது இந்த மொபைல் மட்டும்தான். அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல வருது. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைலோட பிரைஸ் அப்படிን பார்த்தா 4+64 10000 ரூபாய்க்கு ஆஃபர்ல சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கனா 9000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் 4+64 ஒரு சில டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. அதனால 4+128 செக் பண்ணீங்கனா 11000 ரூபாய்க்கு இருக்கும். அத கார்டு ஆஃபரோட நீங்க 10000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இதே மாதிரி மொபைல் எனக்கு போக்கோலாம் வேணாம் ப்ரோ, Redmi ல இருந்தா சொல்லுங்க அப்படி நினைச்சீங்கனா Redmi ஓட 12 5G அந்த மொபைல் நார்மலா 12000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்றாங்க. 4+128 கார்டு ஆஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கனா 10800 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வாங்குனா Samsung தான் வாங்குவேன் அப்படினு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க Samsung Galaxy M14 இல்ல Samsung Galaxy F14 இந்த ரெண்டு மொபைலையும் செக் பண்ணி பாருங்க. பட் 10000 ரூபாய்க்குள்ள வராது. ஆஃபர்ல 10000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அதிகமா தான் சேல் பண்றாங்க. 10000 ரூபாய்க்கு மேல தான் வரும். ஒருவேளை Samsung தான் வாங்கணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த ரெண்டு மொபைல்ல ஏதாவது ஒரு மொபைலை சாய்ஸ் பண்ணலாம். சோ இதுதான் 10000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ். இந்த மொபைல்ல நீங்க ஏதாவது மொபைல் போன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கு, என்ன நல்லா இல்ல அப்படிங்கறத டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.